மீண்டும் திளைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் அதிமுக அணிகள் அடுத்தது என்ன என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம் திரு பெருமாள்மணி இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை குடியரசுத் தலைவர் தேர்தலோட நம்ம ஒப்பிட தேவையில்லை நீங்கள் இடைவேளைக்கு முன்னாடி சொல்லிக்க நிச்சயமாக நான் இந்த பிரச்சனை வந்து இப்போ சென்னையவும் மாவட்ட அரசியலையும் மையமாக வைத்து தான் இயங்குகிறதுன்னு நான் பார்க்குறேன் என்னன்னா இப்ப ரெண்டு அணிகளை நீங்க நினைக்கிறீங்க பிரச்சனை என்னன்னா ஒரு அதிமுக ஒரு பிராந்திய கட்சிங்கிற அளவை தாண்டி மிகப்பெரிய இயக்கமாக அது போயிடுச்சு நீங்கள் இப்போ ஒரு மாவட்டத்தை எடுத்திங்கன்னா கூட அங்கே வந்து நாலு மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் நாலு பேர் இருப்பார் நாலு முன்னாள் அமைச்சர் இருப்பார் ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு பெரிய ஆளுமை வந்து கட்சியை கட்டி காத்தாங்க நிறைய பேர் காத்திருந்தாங்க என்ன காரணம்னா நமக்கு எப்போ வேணாலும் பொறுப்பு வரலாம் ஐயா திண்டுக்கல் சீனிவாசெல்லாம் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கார் அதே போல் காத்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த பிளவு வந்து இந்த பிளவு வந்த பிறகு ஒரு ஒரு இடம் கிடைக்கிது இந்த பிளவுக்கு பிறகு திரும்ப இணைகிற பொழுது இங்கே இருக்கிறவர்கள் இப்போது அந்தந்த மாவட்ட அரசியலில் இது எப்படி இயங்கும்னா நான் பார்க்குறேன் இப்போது ஐயா செம்மல் வெளியே போயிருக்காங்க சேலம் மாவட்ட அரசியலில் அதனுடைய இயங்கியல் தன்மை என்னவாக இருக்கும் அதே மாதிரி ஐயா கேபி முனுசாமி போனது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள் அவங்க திரும்ப வராங்கன்னா அதனுடைய தன்மை என்னவாக இருக்கும் அப்படின்ற இடத்த தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது ஏன்னா ஒரு பிராந்திய கட்சி இப்போது பன்னீர்செல்வம் ஐயா வந்து ஒரு ஒரு மாநில தலைவர் என்கிற இடத்துக்கு வந்தாலுமே கூட இன்றைக்கு இந்த அணிகள் இணைந்தால் நிச்சயமாக வந்து தேனி மாவட்ட அரசியலில் ஒரு ஐயாவினுடைய ரோல் ஒரு முக்கியமான இடத்துக்கு வரும் ஆக நீங்கள் இதை மாவட்ட அரசியலையும் சென்னையினுடைய அரசியலையும் இணைத்து தான் பார்க்க வேண்டுமே தவிர டெல்லியினுடைய அரசியலோடு முடிச்சு போடுவது இது ரொம்ப ஒரு ஓபன் சீக்ரெட் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலை அதிமுகவினுடைய எத்தனை அணி வேணா சொல்லிக்கிங்க ஆறு அணி ஏழு அணி எல்லா அணி சொல்லிக்கிங்க அவங்க பாரதிய ஜனதா நிறுத்துகிற வேட்பாளருக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இல்லை நான் ஒரே ஒரு தெளிவுபடுத்த சொல்லிடுறேன் அண்ணன் சொன்னதுனால எனக்கு வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் வேட்பாளரை நிறுத்தக்கூடாதுலாம் பார்வையில்லை அதான் அப்படி ஒருவரை நிறுத்தினால் அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டிக்கான அந்த காம்ப்ரமைஸ் நீங்க குறிப்பிட்டு சொன்னது போல மற்றவர்களே அதில் எப்படி ஒருங்கிணைப்பது அப்படிங்கிறதோ நான் என்ன நினைக்கிறேன் ஒரு பழங்குடியினரை நிறுத்தலாம் அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை கூட நிறுத்தலாம் ஏனென்றால் போன என்டிஏ கவர்மெண்டில் அவங்க ஒரு மைனாரிட்டியை நிறுத்தினாங்க ஐயா அப்துல் கலாமே தூக்கி நிறுத்தினாங்க அதெல்லாமே நம்ம இணைச்சி பார்க்கணும் அப்போ நீங்கள் அப்துல் கலாம் ஐயாவை எப்படி நிறுத்துனாங்கன்றதை நம்ம ஆங்கில ஊடகங்களில் படிக்கும்போது அதில் முலாயம் யாதவ் சந்திரபாபு நாயுடுவோட கையில எவ்வளோ இருந்ததுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது ஆக ஒரு வேட்பாளர் என்பவரை எந்த சித்தாந்தத்தினுடைய நிறுத்துகிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை எப்படி தங்களுடைய கூட்டணி கட்சிகளிடம் பேசி சரி செய்கிறார்கள் என்பதுதான் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு தயாராகிறது ஆனால் ஜனாதிபதி தேர்தல் எந்த காரணத்தை கொண்டும் அதிமுகவினுடைய அணிகள் விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது அதிமுகவினுடைய அணிகளில் இல்லையா எந்த அணியும் இதுல முக்கியமான விஷயம் என்னென்னா கொரோனா உத்தரவு இதுக்கு கிடையாது கிடையாது யாருக்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஓட்டு பண்ணலாம் ஆனால் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட நான் இப்போது ஒரு கணிப்பாகவே சொல்லுகிறேன் பாரதிய ஜனதாவை தாண்டி இன்னொரு வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கணிப்பு ஆனால் இதை நான் இன்னொன்னையும் குறிப்பிட விரும்புகிறேன் ஒருவேளை தேர்தலமா இருந்திருந்தால் இந்த ஜனாதிபதி தேர்தலை வைத்து மிகப்பெரிய வலிமையான ஒரு பேரத்தை நடத்தி இருக்கிற வலிமையோடு அதிமுக இருந்ததுங்கிறதையும் நாம மறுக்க முடியாது ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அணிகள் திரு கருண் உங்களுக்கு இந்த அணிகள் பிரிந்திருந்தாலும் கூட பெரும்பாலும் பண்ணி சொல்கிறாரு எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா தான் ஆதரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அதில் ஒரு முக்கியமான காரணம் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள்லாம் யாரு இங்கே இங்கே வந்து அதிமுகவுடைய ஒரே பிரதான பரம்பரை எதிர்கட்சி திமுக தான் மற்ற எல்லா கட்சியும் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க மற்றவெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம்

கொள்கை அளவுல கொள்கை அளவுல இவர்கள் சொல்வதற்கு ஒரு வழி இல்ல வெற்றி பெற போறது இல்ல நிச்சயமாக பிஜேபி வேட்பாளர் பெருமாள் சொன்னது போல அவர்கள் வெற்றி பெருக்கு முழுமையான நூத்தி பொண்ணூறு சதவீதம் எல்லாமே தயாராக இருக்கு நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போது வேகமா பேசுறீங்க வந்து ஆர்எஸ்எஸ் இடமே இல்லை இப்ப ஆயிரத்தி இடம் என்ன முதலமைச்சரான நீங்க முன்னாடி உள்ள இல்ல முன்னாடி உள்ள கதையெல்லாம் சொல்றீங்க திருச்சி ராஜா என்ன சொன்னாரு ஒரு பேட்டியில தொலைக்காட்சி பேட்டியில குடியரசு தலைவராக ஆர்எஸ்எஸ்சை சேர்ந்தவர் நிச்சயமா வருவார் துணை ஜனாதிபதியாக துணை குடியரசுத் தலைவராக வருவார் பார்க்க தான் போறீங்க பெரிய தலைவர் அவருடைய சுய சிந்தனைவாதி அவருடைய கருத்துக்களை சொல்றது உரிமை இருக்கிறது எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு நான் பிஜேபி சாரா பேசிக்கொண்டு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நல்ல முடிவெடுத்து நல்ல வேட்பாளரை நிறுத்துவார்கள் அதற்கு மக்களும் அதற்கு வாக்களிக்கிற சூழ்நிலை இல்லாவிட்டாலும் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பை பெறக்கூடிய வேட்பாளர் எடுத்துவார் அண்ணா திராடோ முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அங்கே இருக்கிற போராட்டம் இப்போ கூட நாடகம்னு தம்பி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இன்றைக்கு மதுசூன்னா தான் சொல்லியிருக்கார் அவர் ஜெயக்குமாரும் அவர்கள் நாடகம் நடத்துகிறார்கள் இந்த நாடகத்தில் இபிஎஸ் எங்களுடைய ஓபிஎஸ் சிக்க மாட்டார் அவர்கள் வந்து எப்போதுமே ஒரு விளம்பர பிரியர் என்று அவர் இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு எம்எல்ஏக்கள் ஒரு சில நாட்களில் எங்களோடு வந்து சேர்வார்கள் என்று இதையும் தாண்டி என்ன சொல்றாரு தினகரனை சந்தித்த எம்எல்ஏக்களை எல்லாம் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்ய வேண்டும்னு அவர் இந்த கட்சிக்கும் உத்தரவு அந்த அளவுக்கு இவங்களுடைய குழப்பங்கள்லாம் இவங்களுக்குள்ளே இவங்களா தான் தீர்த்துக்க முடியும் இவங்க இந்த குழப்பத்தை தீர்த்துக்காட்டி மக்கள் ஒரு சக்தி மிக்க தலைவரை இழந்திருக்கிறார்கள் முன்னேற்ற கழகத்தினர் இந்த சூழ்நிலையில் அவர்கள் மிக தெளிவாக இவர்கள் இந்த குழப்பமான சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது இருக்கிற ஆட்சிக்கு இந்த பதவிக்கு தான் இந்த போட்டியா என்ற சிந்தனை மக்களுக்கு வந்துவிட்டது இந்த பதவி ஆட்சி அதிகாரம் கையில் இல்லாவிட்டால் இன்றைக்கு இருக்கிற திமுக கட்சி நிர்வாகிகளுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வியும் மக்களுக்கு எழுந்திருக்கிறது இவர்கள் ஒற்றுமையாக இணைவதோ இணையாமல் இருப்பதோ மக்கள் கையிலோ எதிர்கட்சிகள் கையிலோ அல்லது பிஜேபி கையிலோ காங்கிரஸ் கையிலோ இல்லை அவர்கள் கையிலே தான் இருக்கிறது இது அடுத்த தேர்தல் வந்து இவர்கள் வெற்றியை அந்த சக்தியை மீண்டும் நிரூபிக்கிற ஒரு வாய்ப்பை எப்படி பிறப்பு என்று தெரியும் திரு கோவிஸ் குடியரசு தலைவர் தேர்தலில அதிமுக அம்மா அணினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அண்ணா கரு நாகராஜ் சொன்னார் இல்லையா உங்களுக்கு அண்ணா திமுக பத்தி யாருமே நீங்க கவலைப்படாதீங்க எங்க கட்சி எங்களுக்கு நடத்துறதுக்கு தெரியும் எப்படி பண்ணிக்கிறதுன்னு தெரியும் எங்க சொல்றேன் அதுல அவங்க அதனால இன்னொன்னு சொன்னாரு அண்ணா திமுக எங்க போது அப்ப அண்ணா திமுக வாக்கு வேண்டாம்னு

இது வந்து திரு பாபு முருகவேல் உங்களுடைய நிலைப்பாடு குடியரசுத் தலைவர் தேர்தல் என்ன என்ன இருக்கும் நேற்றைய செய்தியாளர்கள் சந்திப்பிலே மரியாதைக்குரிய அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் இதே கேள்வியை ஒரு செய்தியாளர் எழுப்புகின்ற போது மிக தெளிவாக பதில் சொன்னார் அவர் எழுப்பிய கேள்வி என்னவென்று சொன்னால் உங்களுடைய ஆதரவு பாரதிய ஜனதா நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு தான் இருக்கிறது என்று செய்திகள் உலா வருகிறது அதை பற்றி என்று சொல்கிறது அதற்கு அண்ணன் அவர்கள் தெளிவாக பதில் சொல்கின்ற போது என் முதலிலே இப்போதுதான் தேர்தல் ஆணையம் ஜனாதிபதியினுடைய தேர்தல் தேதி அறிவித்திருக்கிறது முதலில் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் வேட்பாளருக்கு எந்த விதமான போட்டியும் இல்லை என்று வருகின்ற பட்சத்திலே அங்கே தேர்தலுக்கு வேலை இருக்காது போட்டி அறுகின்ற வருகின்ற போது மாற்று வேட்பாளரை மாற்று இயக்கங்கள் அறிவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போது வருகின்ற போது எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய உயர்மட்ட குழு மு கூடி அதனுடைய தகவலை இறுதிக்கட்ட முடிவை மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள்தான் வெளியிடுவார்கள் என்கின்ற ஒரு கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் செய்தியில் வெளியே வெளியே உலா வருகின்ற செய்திகள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் தான் நீங்கள் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா திரு பாரதிய இருக்கு ஒரு இணக்கமான போக்கை பின்பற்றக்கூடிய ஒரு அணியாக ஓபிஎஸ் அணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது இயல்பாகவே அவர்களுக்கு தான் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிறனால தான் அந்த கேள்வி இல்லை அதுதான் சொல்கிறேன் நான் இது உல வெளியே உலா வருகின்ற இந்த செய்திகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தயவு செய்து யாருமே முடிவு செய்து விடாதீர்கள் மரியாதைக்குறி ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இயக்கம் இல்லை தான் நான் பிஜேபி நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு முழுமையாக எங்களுடைய ஆதரவு தெரிவித்துக் என்று முற்றுப்புள்ளி வைக்காதீர்கள் கருணாராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி இயல்பா இயல்பாக பார்த்தீங்கன்னா அணியாக பிரிந்திருந்தாலும் கூட நீங்களும் திமுகவுக்கு எதிரான திமுக தான் உங்களுடைய பிரதான எதிரான எதிர்கட்சி இல்லையா அப்படி பொழுது நீங்க இயல்பா பாரதிய ஜனதா வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் இல்லை அதுதான் இப்போ சகோதரர் பெருமாள்மணி சொன்னதை போலதான் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளரை நம்ம நிலையில் அதிலே நம்ம தகு அந்த தகுதியை நாம் அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டும் அந்த வேட்பாளர் ஒரு மதத்தை சார்ந்தவராகவோ ஒரு ஒரு இயக்கத்தை சார்ந்தவராகவோ அல்லது எங்களுடைய கருத்துக்களுக்கு முரண்பான கருத்து உள்ளவராகவோ இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய நிலைப்பாடு குழு கூடி அதனுடைய வெளிப்பாடாக மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக அறிவிப்பார்கள் இது இது இதுவரைக்கும் அந்த மாதிரி தான் முடிவு பண்ணி நடந்திருக்குதா எல்பா எல்பா என்ன நடந்திருக்கு கூட்டணியில் யார் இருக்கிறாங்களோ அந்த ஆதரவான நிலைப்பாடு தானே வழக்கமாக எடுத்துட்டு இருக்காங்க இல்லை இப்போ நாங்கள் பாரத கூட்டணியில் இல்லை பொதுவாக சொல்றதா நிலைப்பாடு வந்து எடுக்கிறது ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறது அல்லது ஆதரவாக வாக்களிக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படி இதுவரைக்கும் நடந்திருக்குன்னா

மூன்று நாட்களுக்கு முன்பாக உடைந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தையும் உண்டு பண்ணிய தேர்தலை நாம் இந்திய வரலாற்றில் பார்த்திருக்கிறோம் அது அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே தேர்தல் தேதி அறிவித்திருக்கிறார்கள் வேட்பாளரை அறிவிக்கட்டும் அதற்கான நேரம் வருகின்ற போது உரிய முறையிலே உரிய பதிலை உரிய நேரத்திலே மரியாதைக்குரிய ஓ பி எஸ் அவர்கள் தெரிவிப்பார்கள் திரு பெருமாள் மணி இந்த தலைவர் தேர்தலில் இருந்து கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போகலாம் நம்ம பெரிய சார் பிரச்சனையாகுது அது அதனால் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த அரசு மீது இப்போது எடப்பாடி தலைமையிலான அரசு மீது முன்னாடி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இது வந்து பினாமி அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து திமுக தொடர்ந்து முன் வச்சு முன் இருக்கு இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு முக்கியமாக இது வந்து பாரதிய ஜனதாவினுடைய பினாமி அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டு ஏற்கத்தக்கதா இல்லை அது நிச்சயமாக நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா ஒரு இல்லை நீங்கள் நம்ம க ரொம்ப க கவனமாக பார்க்கணும் இதுக்கு முன்னால் சமீப காலங்களில் திரு ஸ்டாலின் வந்து அந்த மாதிரியான குற்றச்சாட்டை வந்து முன் வைக்கலை மத்திய அரசுக்கு எதிராக பெரிய அளவில் முழக்கங்களை ஏற்படுத்தலை ஆனால் இப்போது வந்து சமீபமாக அவருடைய பேச்சுக்களில் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போக்கு தென்படுது இல்லை இல்லை இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலைஞரையாவினுடைய பிறந்தநாள் ஒரு பெரிய அளவில் தேசிய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டாடியதற்கு பிறகு அந்த ஒரு டோன் ஐயா எடுத்துருக்கலாம் ஸ்டாலின் ஐயா எடுத்துருக்கலாம் ஆனால் அந்த வாக்கியத்தின் மீது இது வந்து பாஜகவினுடைய பினாமி அரசு என்று அவர் சொல்வது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அதாவது ஒரே ஒரே ஸ்டேட்மெண்ட் மூலம் அதிமுகவின் மீதும் பாஜகவின் மீதும் ஒரு விதமான ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அல்லது ஒரு களங்கத்தை உண்டாக்க முயற்சிப்பதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஆனால் அதிமுக தன்னளவில் ஒரு ஒரு வலிமையான பிராந்திய கட்சியினுடைய தன்மையோட தான் இருக்குது அதை இவங்க ரெண்டு பேர் பேசுகிறதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ பாபு முருகவேளை என்ன சொல்கிறாரு நாங்கள் வேட்பாளரினுடைய தன்மை அதுதான் வந்து ஒரு திராவிட அரசியலினுடைய ஒரு கூறு அந்த கூரை நாங்கள் பார்ப்போன்றது அந்த இடம் முக்கியமான இடம் அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிற அந்த டோன் இருக்குல்ல இந்த இது இது வந்து நிச்சயமாக வந்து அந்த அந்த அதற்குள் ஒரு அதிமுகங்கிற ஒரு பிராந்திய கட்சியினுடைய எசன்ஸ் இருக்கிறத நாம் மறந்துட முடியாது அது தொடர்ந்து சமூகநீதி பேசி வந்திருக்கக்கூடிய இயக்கம் ஒரு திராவிடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது அதனால் ஐயா இது எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் என்பதை என்னால் விளங்கி கொள்ள முடியவில்லை அவ்வளவு விலங்கிக் கொள்ள முடியாத அளவில் அதாவது செயல் திமுக செயல் தலைவர் விழா நடத்துவதற்கு அவரை வாழ்த்துவதை விட பிஜேபி விமர்சிப்பதை தான் அங்கே இருக்க மேடையில் இருக்க எல்லா தலைவரும் செய்தார்கள் எல்லாமே தனித்தனி மேடையில் விமர்சிக்கக்கூடியவர்கள் தான் புதிதாக யாரும் இந்த அணியிலிருந்து மாறி போய் அங்கே போக அந்த விமர்சிக்கல எல்லா கம்யூனிஸ்டும் சரி மம்தா பானர்ஜியுடைய கட்சியும் சரி எல்லாருமே ஆம் ஆத்மியினுடைய பிரதிநிதியும் சரி அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரே மேடையில் வ விமர்சித்துருக்கிறார் அந்த மேடையில் இருக்கவங்களாம் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு அது கிடையாது மேற்கு வங்கத்தில் அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் இங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளா சண்டை போட்டிருக்காங்க இவங்கலாம் ஒன்றா உட்காந்து மேடையில் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பெரிய சக்தியாக மாறுவோம் என்று சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய கவலை எல்லாம் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அவருடைய சக்தியை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில் ரகசிய வாக்கெடுப்பு என்று ஒன்றை சொல்லி அவரே வெளியே வந்து சட்டையை கிழித்து அந்த அந்த பெரிய நாடகமெல்லாம் இன்றைக்கு நடந்தது அவர் ஆசை தீ இந்த அதிமுக ஆட்சி வெளியேறிவிடும் மீண்டும் சட்டமன்றத்திற்கு தேர்தல் வந்துவிடும் என்ற அவருடைய எண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் தள்ளி கொண்டு இருப்பது அதற்கு காரணத்தை ஒன்று சொன்னார் நடந்து பந்துடும் போது சொன்னார் பிஜேபி தான் திமுக தமிழகத்திலே அந்த தலைமை ஆட்சியை அதிகாரத்தை கைப்பற்றுவதை வரப்படாத நிலையை பிஜேபி எடுத்து இருக்கிறது வந்து வெளிப்படையா குற்றச்சாட்டு சொன்னார் அப்ப அவருடைய தாக்கம் எல்லாம் எங்க இருக்கு இங்க இங்க பெரிய தலைவர்கள் இல்ல இப்ப பெரிய தலைவர்னா அவர் மோடியை தான் அவர் விமர்சிக்கணும் பிஜேபி தான் விமர்சிக்கணும் அந்த அடிப்படையில் அவர் விமர்சனம் என்று முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்தது தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு திண்ணை தொடரும்